ஸ்ரீ மகா குரப்போ நம ஹரி ஹி சிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இணைய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம ஹரி பெருமாள் பெரும்பான்மையாக ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்று இனத்து நீடிக்க தொடர்ச்சியை காணலாம் ஹரே தாத்தா ஹரெர் பொக்தா ஹரேர் அன்னம் பிரஜாபதிஹி ஹரேர் விப்ரஷரீ ரஸ்து புங்டே போஜக தே ஹரிஹி இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் ஹரி தாத்தா ஹரேர் பொக்தா அதாவது நம்மளோட இது அன்னம் நம்ம சாப்பிட்ற அன்னம் நம்ம சாப்பிட்ற அந்த இது சாதம் சாப்பாடு அப்படின்னே வச்சுக்கலாம் உணவு அப்படின்னு வச்சுக்கலாம் பொடுவாவே நம்ம இதை உட்கொள்கிற அந்த உணவுக்குள்ளே இருக்காராம் ஹரி ஹரி தாத்தா அதாவது நம்மளுக்கு அந்த உணவை தராறாம் ஹரி பெருமாள் ஹரி போக்தா அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிறதும் ஹரிதான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுக்கு வந்து ஆத்மா ராமனாக இருக்காராம் நம்மளோட பெருமாள் ஹரி ஆனால் நம்மளுக்குள்ளே இருப்பவரும் ஹரிதான் ஹரி தாத்தா ஹரிர்போக்தா ஹரிரன்னம் பிரஜாபதிகி அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கார் விஷ்ணு அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் உயிர் உள்ளவை உயிர் அற்றவை ரெண்டுத்துலேயுமே விஷ்ணு நம்ம விஷ்ணு இருக்கார் அப்போ உயிர் உள்ள நமக்குள்ளே இருக்கார் உயிரற்ற அன்னத்துக்குள்ளேயும் இருக்காராம் நம்மளோட விஷ்ணு அதனால் ஹரி தாத்தா அன்னத்தை நம்மளுக்கு தரார் விஷ்ணு ஹரிர் போக்தா நமக்குள்ளே இருந்து நம்ம மூலமாக அந்த சாப்பாட்டை சாப்பிட்றார் விஷ்ணு ஹரிரன்னம் சாப்பிட்ற சாப்பாடாகவும் இருக்காராம் விஷ்ணு ஹரிரன்னம் பிரஜாபதிகி ஹரி விப்ரஷரீரஸ்து அதாவது அந்த சரீரத்துக்குள்ளே போன உடனேயே அது வந்து நிறைய ப்ராசஸ்லாம் நடந்து அதுக்கப்புறம் அதிலே நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சி அதுலேயே நம்மளுக்கு வந்து சக்தி கிடைக்கும்ல அந்த ப்ராசஸ் எல்லாத்திலுமே வந்து கண்காணிக்கிறாராம் நம்மளோட விஷ்ணு ஹரிநண்ணம் பிரஜாபட்டிகி ஹரிர் விப்ரஷரீரஸ்து புங்கடே போஜயத்தே ஹரிஹி அதாவது தானே சாப்பிட்றாராம் தானே அவர் சாப்பிட்றதுக்காக பரிமாறவும் செய்கிறாராம் அதனால எல்லாத்தையுமே செய்பவர் அவர் ஒருத்தர் தான் நம்மளாக நினச்சிட்டு இருக்கோம் நம்மளே சமைக்கிறோம் நம்மளே நம்ம நம்ம நெல்லை வந்து அறுவடை செய்து அதில் நம்மளே வந்து உருவாக்கி கொண்டு நம்மளே அதை இது சாப்பிடக்கூடியதாக ஆக்கி அதை நம்ம தான் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் கொடுக்கறதும் அவர்தான் சாப்பிட்ற நமக்குள்ளே இருப்பதும் அவர்தான் நம்மளை சாப்பிட வைக்கிறதும் அவர்தான் நம்ம மூலமாக சாப்பிட்றதும் அவர்தான் உண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம நேற்றையினத்து நீருக்கடையின் தொடர்ச்சியை காணலாம் நேற்று வந்து ஒரு கேள்வி இருந்தது அந்த இது ஏழை அடுத்த நாள் காலையில் உயிரோடு இருந்தானா அப்படின்னு ஏன் இப்படி ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா அந்த இது குளத்தில் அதுவும் ராத்திரி நேரத்தில் அங்கே நம்ம அக்பர் ஆட்சி சைடு அந்த இடத்துல குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ராத்திரி நேரத்தில் நம்ம எப்படி இங்கே நம்ம வந்து ஸோ வெயிலாக இருந்தால் ஏசி ஃபேனெல்லாம் போட்டுங்குவோமோ அங்கே ஏசி ஃபேன்லாம் தேவையே இல்லை இந்த கதவு ஜன்னல்லாம் போ நல்லா பூத்தி வச்சுருந்தாலே போடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவாளாம் அவள் ஏன் அப்படின்னா அங்கே குளிர் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்குமா தாங்க முடியாத குளிரில் நார்மலாக நின்னாலே ஒருத்தன் காலையில் வரைக்கும் உயிரோடு இருப்பானான்னு தெரியாராம் அந்த நேரத்தில் அதுவும் ஒரு ஏழையை வந்து இந்த இடத்துல அதாவது இந்த குளத்தில் நிற்க வச்சுருக்காரு ஏற்கனவே குளம் வந்து உரைந்து போயிருக்கும் அடுக்கு நடுவில் இவன் நிற்க வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலும் சரி அந்த வழியாக போன காவலர்களும் சரி கவலைப்படுறான் ஆனால் அடுத்த நாள் காலையில் அதிர்ஷ்டவசமாக அவன் உயிரோடு இருக்கான் ஆனால் ரொம்ப இது உறைந்து போன ஒரு நிலையில் இருக்கான் உறைந்து போயிருக்கானா ஃபுல்லாக ஐஸ் கட்டிக்குள்ளேயே இல்லாமல் அவன் அவனுக்கு வந்து கை கா நகர்த்தது கஷ்டமாக இருந்தது எப்படி நம்ம ஐஸ் கட்டியை கையிலேயே வச்சுருந்தோம்னா நம்ம கையை உணரவே முடியாது அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி தான் அவனுக்கு உடம்பு ஃபுல்லாகவே இருந்ததாம் அவனுக்கு ஆனால் காலையில் விடிந்தது சூரியன் வந்தார் நம்ம இது கிழக்கிலேருந்து சூரியன் உடுத்து வந்தார் மேலே வானத்துக்கு வந்த உடனே இவனும் குளத்திலிருந்து வெளில இருந்து வந்தான் அப்பா அந்த ராஜா கிட்ட வந்துட்டு அவன் வந்து கே ராஜா கிட்ட வந்து பேசுறான் அவன் என்னோட ஆயிரம் பொற்காசுக்கள் எங்க ராஜா அப்படின்னு வந்து கேட்குறான் இவன் அப்ப ராஜா கேட்கிறாள் நீ எப்படி உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தேன் அந்த தீர்மானமே என்னை உயிரோடு வச்சிருந்தது அப்படின்னு சொல்றான் இவன் அதெல்லாம் விலைக்கு வேண்டாம் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுன்னு சொல்றாள் அக்பர் அம்மா கேட்கும்போது இந்த ஏழை சொல்றான் தூரத்தில் உங்களோட கோட்டையில் வந்து நிறைய விளக்குகள் எரியது அந்த காலத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி விளக்குகள் அப்படிங்கிறது பல்பு கிடையாது அந்த காலத்தில் வந்து தீயை மூட்டி வைத்து அதை ஒரு கண்ணாடி இது தப்பாக மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வச்சு வச்சுருப்பான் அந்த மாதிரி தூரத்தில் இருந்த அந்த டீயால் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு இருந்தது அதை கொண்டே இருந்தேன் எனக்கு கொஞ்சம் குளிரே தெரியல அப்படின்னு சொல்கிறான் இவன் ஏழை அதுக்கப்புறம் அக்பர் சொன்ன அக்பர் ஒரு விஷயம் சொல்கிறார் கேட்ட உடனே ஆகட்டும் அங்கே இருந்த அந்த இது காவலர்கள் வீரர்கள் ஆகட்டும் ஏன் அந்த ஏழைக்கே ஆச்சரியமாயிடுது அப்படி வீ நம்மளோட அக்பர் என்னதான் சொன்னார் அதனால இவா ஏன் ஆச்சரியப்பட்டா நாளை என்ன பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்